மெல்லிய ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு உள்ளாடை தெரியும்படி வரும் நடிகை அமலாவால் பார்த்து கதறிய ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகை அமலாவால் ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்க வரும்பொழுது கருப்பாக பார்ப்பதற்கு கிராமத்து பெண் போல் இருந்ததால் இவர் முதலில் கிராமத்து கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து திட்டப்படங்களை கொடுத்தார். சிந்து சமவெளி வீரசேகரன் படங்களில் நடித்திருந்தாலும் மைனா படம் நடிகை அமலா பாலுக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. பிரபு சாலமன் எழுதி இயக்கிய மைனா திரைப்படத்தில் நடிகை அமலா பால் கதாபாத்திரம் அனைவராலும் பாராட்டப்பட்டது. அந்த வகையில் இவர் நடித்த மைனா திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை அவருக்கு பெற்று தந்தது. அதனைத் தொடர்ந்து சினிமா எப்படிப்பட்டது என்பதை நன்கு புரிந்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்ததால் வெகு விரைவிலேயே தான் நடிகர்களான விக்ரம், விஜய், தனுஷ், ஜெயம், ரவி போன்ற நடிகர்களுடன் கைகோர்த்து நடித்து தனது மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி கொண்டார். தெய்வத்திருமகள், வேட்டை, தலைவா, நிமிர்ந்து நில், வேலையில்லா பட்டதாரி போன்ற பல திட்டப்படங்களை கொடுத்துள்ளார் நடிகை அமலாபால். தமிழில் முன்னணி நடிகர்களுடன் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தார் நடிகை அமலாபால். சினிமாவில் தொடர்ந்து வெற்றியை சம்பாதித்தாலும் அவ்வப்போது சில சர்ச்சைகளிலும் சிக்கி தவித்தார். ஆடை படத்தில் நடிகை அமலா பால் நடித்திருந்த கதாபாத்திரம் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. ஆடை படத்தில் ஆடையின்றி அமலா பால் நடித்திருந்த கதாபாத்திரம் அனைவராலும் பாராட்டப்பட்டது. அந்த வகையில் இவர் தமிழில் கடைசியாக நடித்த ஆடை திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய டேமேஜை ஏற்படுத்தவே பின் தமிழ் சினிமாவில் சொல்லிக் கொள்ளும்படி பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது. இருப்பினும் மற்ற மொழிகளில் கதைகள் வந்ததால் அங்கு தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். இருப்பினும் தனது மார்க்கெட் அதிகம் தமிழ் சினிமாவில் தான் அதிகம் பட வாய்ப்புகள் வரும் என்பதை உணர்ந்து கொண்ட நடிகை அமலாபால் தொடர்ந்து அதை கைப்பற்ற ரசிகர்கள் முதலில் தேவை என்பதை உணர்ந்து சமூக வலைதள பக்கங்களில் கில்மா நடிகைகளையே ஓவர்டேக் செய்யும் அளவிற்கு யூட்டான மற்றும் கிளாமரான புகைப்படங்களை அள்ளி வீசி வருகிறார். இப்பொழுது கூட நடிகை அமலாபால் மெல்லிய திரசனை போட்டு கொண்டு உள்ளாடை தெரியும்படி இவர் எடுத்து கொண்ட சில புகைப்படங்கள் இணைய தள் பக்கத்தில் இளசுகளை அதிர வைத்துள்ளது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.